வணக்கம் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் ஹலோ எவ்ரிவான் நான் ஹரிகிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு துடர் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாகை மரத்துல இருக்க மருத்துவ பெண்கள் தான் பார்க்க போறோம் இந்த வாகை மரம் வந்து நம்ம தமிழர்களோட கலாச்சாரத்துல ரொம்பவே வந்து ஒன்றி போயிருக்கு அது என்ன மாதிரியான கலாச்சாரம் அதை தவிர்த்து என்ன மாதிரி மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அது எல்லாத்தையுமே உங்களோட நான் சொல்லப் போறேன் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்து கூடயும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாக்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாகை மரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு ஆசியாவை தான் வந்து பூர்வீகமாக வந்து கொண்டு இருக்கு இந்த மரம் வந்து நம்ம இந்தியாவை தவிர்த்து பல வெப்பமண்டல பகுதிகளில் பரவலாகவே வந்து காணப்படுது இந்த மரம் வாகை அப்படிங்கிற இனத்தை வந்து சேர்ந்தது இந்த வாகை மரம் வந்து நல்ல ஒரு வலுவான மரம் குறிப்பாக நம்ம தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இது அதிக அளவில் பழமையான மரங்கள்ல இதுவுமே வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர்களோட சங்க இலக்கியங்கள்லேயும் சங்க காலத்துலேயும் இது ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு பெற்றிருக்கு சங்க காலத்தில் ஏதாச்சும் ஒரு ராஜா போரில் வெற்றி பெற்றுட்டு வந்ததுக்கு அப்புறம் வெற்றி வாகை வந்து சூடுவாங்க அந்த வெற்றி வாகை அப்படிங்கிறது இந்த வாகை மரத்தோட மலர்கள் அதை வந்து கிரீடம் மாதிரி பண்ணி ராஜா தலையில் வந்து சூடுவாங்க அணிவிப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதை வந்து கௌரவிக்கிற விதமா வந்து அவங்க நினைச்சு வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அந்த போர்ல ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வெற்றி வகையெல்லாம் சூழ்நதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து விசேஷ சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட விசேஷ நெல் ரகம் இருக்கும் நிறைய கறி ஆட்டுக்கறி கோழி கறி அந்த மாதிரி கறி எல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு விருந்து மாதிரி அந்த ராஜாக்கு மட்டும் இல்லை அந்த போரில் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்களோ அந்த எல்லா வீரர்களுக்குமே வந்து கொடுப்பாங்க இதை வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக வந்து கொண்டாடி இருக்காங்க ஸோ இந்த ஃபெஸ்டிவலை தான் வந்து சிம்பிளாக வெற்றி வாகை சூடினான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிதான் நம்ம தமிழர்களோட கலாச்சாரத்தில் இந்த வாகை மலர்கள் வாகை மரம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு இப்ப பயன்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த வாகை இலைகள் வந்து நம்ம கண் வியாதிகளை வந்து குணப்படுத்துது நம்ம கண்கள் சிவப்பது கண் எரிச்சல் கண் அரிப்பு கண்களில் நீர் வடிதல் பார்வை மங்குதல் கண் வியாதி இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே வந்து இதை ரொம்பவே வந்து ஒரு மிகச்சிருந்த மருந்தாக வந்து இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாகை மரத்தோட இலையை எடுத்துட்டு அதை வந்து நம்ம தேநீர் வடிவில் நம்ம குடிச்சிட்டு வரலாம் இப்படி பண்ணுறதுனால நம்ம கண் வியாதிகள் எல்லாமே வந்து குணமாகுது இந்த வாகை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள்லிருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் வந்து தயாரிப்பாங்க அந்த எண்ணெய் வந்து குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை வந்து குணப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இந்த குஷ்டரோகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் ஆறாத புண்களை வந்து உருவாக்குது அந்த ஆறாத புண்களை கூட இந்த எண்ணெய் மூலியமாக நம்ம குணப்படுத்திக்கலாம் தான் இந்த விதைகளை எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி நல்லா பொடியாக்கிடணும் அதுக்கப்புறம் அந்த பொடியை நமக்கு தேவையான அளவு தண்ணியில் போட்டு நம்ம நல்லா காய்ச்சிக்கணும் அந்த காய்ச்சின தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வர்றப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அலர்ஜியுமே வந்து குணமாகுது இதை தவிர்த்து நம்ம உடலில் நிறைய இடங்களில் நெறிக்கட்டும் அந்த ஏற்படும் போது சில தடவை காய்ச்சல் கூட ஏற்படும் அந்த காய்ச்சலை குணப்படுத்துறக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை இது சீராக்குது நம்ம ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே வந்து இது கரைக்குது நம்ம இதய ஆரோக்கியத்தை வந்து பல மடங்கு மேம்படுத்துது அடுத்ததா வந்து இந்த வாகை மரத்தோட பட்டைகளை நாம எடுத்துட்டு அதை வந்து நம்ம நிழலில் நல்லா உலர்த்தி நம்ம தூளாக்கி வச்சுக்கணும் இந்த தூளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வர்றப்போ பசியின்மையால ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து இது குணப்படுத்துது நம்ம உடல்ல நல்ல பசிய வந்து ஏற்படுத்துது அடுத்ததா நம்ம உடல் சூட்டால நம்ம வாய்கள்ல வயிற்றுகள்ல எல்லாம் கொப்பளங்கள் ஏற்படும் அதை எல்லாத்தையுமே வந்து தணிக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது தவிர்த்து இருமல் நுரையீரல் அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட இந்த மரப்பட்டையை நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் கொப்பளங்கள் அது எல்லாத்துக்கும் கூட இந்த வாகை மரத்தோட பட்டையை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து குணமாகுது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் இந்த வாகை மரத்தில் இருக்க பயன்கள் பற்றி உங்களோட நான் சொல்லியிருந்தேன் அந்த வாகை மரத்தை அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதை பற்றி உங்களோட நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கூடிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தொழில் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்ஏகான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் திஸ் வியரி கிருஷ்ணா சேர்னிங் ஆஃப் பை ஃப்ரெண்ட்ஸ்